ஜெய் சாய்ராம் சாய் உறவுகள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்கள் இன்றைக்கு சாயப்பா உன்னுடைய அன்பை புரிந்துகாமல் உன்னிடம் இருந்து விட்டு விலகி இருக்கும் நபர்களானாலும் சரி உன்னுடைய துணை உன்னை பிரிந்திருப்பதானாலும் சரி உனக்கு வரப்போகும் துணையாக இருந்தாலும் சரி நீ நேசித்து அன்பை வெளிப்படுத்தி அவர்களே உயிரென்று நினைக்கும் பட்சத்தில் அவர்கள் உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் இருந்தால் நிச்சயம் அதை நினைத்து நீ மனம் வருந்தாதே மனம் குழப்பிக்கொள்ளாதே அவர்களுக்கு உன் அருமையை நான் அப்பா சாயப்பா புரியச் செய்து உன்னை அவர்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது அவர்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதுவும் என் கடமையாக நான் அதை தான் செய்யப் போகிறேன் அதனால் எதற்காகவும் எதையும் ஒரே விஷயத்தை நினைத்து மனதை குழப்பிக் கொள்ளாதே இன்றைய காலகட்டத்தில் பல உறவுகளும் பணம் போலதான் இருக்கிறது ஒரு நாள் இருக்கிறது ஒரு நாள் இருக்க மாட்டேன் என்கிறது நமக்கு துரோகம் இழைத்தவர்களையே நினைத்து நினைத்து பார்த்து கொண்டு அதையே நினைத்து குழம்பி இருப்பதால் எந்த பயனும் இல்லை நம்மை ஏமாற்றி விட்டு சென்றாலும் சரி நம்முடைய ஆழ்ந்த உறவை ஆழ்ந்த அன்பை புரிந்து கொள்ளாமல் பிரிந்திருக்கும் உறவுகளானாலும் சரி அவர்களை நினைத்த மாத்திரத்தில் அவர்கள் செய்த தப்புகளை தவறுகளை மறந்துவிட்டு நமக்கு இழைத்த துரோகங்களையும் நம்மை அவமானப்படுத்தியதையும் மறந்துவிட்டு புன்சிரிக்கிறாயோ அப்பொழுது நீ பக்குவப்பட்டு விட்டாய் என்ற அர்த்தம் இப்பொழுது உனக்கு சரியான அருமை உன்னுடைய திறமையையும் உன்னுடைய அருமையையும் உன்னுடைய சக்தியையும் உன்னுடைய பலத்தையும் அவர்களை நான் நிச்சயம் புரிய செய்வேன் அது ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவர்கள் இந்நேரம் என்ன செய்து கொண்டிருப்பார்களோ அவர்கள் நம்மை பற்றி யோசித்திருப்பார்களா அவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்று உன் அன்பை பிரியாமல் உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் போன அந்த உறவை பற்றி அதிகம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்க வேண்டாம் அதே நேரத்தில் உங்களை பற்றி மற்றவர்களிடம் அதிகம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் இது இரண்டுமே உங்கள் நிம்மதிக்கு கேடு விளைவிப்பதாக இருக்கும் அதனால் எப்பொழுதுமே அனைவருடைய வாழ்விலும் சிலரை ஏன் சந்தித்தோம் என்று இருக்கும் வெகு சிலரை எப்படி இவ்வளவு மெதுவாக சந்தித்து விட்டோமே என்று இருக்கும் ஏனென்றால் அவர்கள் அத்தனை அன்பிற்குரியவர்களாக நம்பகமானவர்களாக இருப்பார்கள் இதுதான் வாழ்க்கை எப்பொழுதுமே வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல மௌனங்களுக்கும் நிறைய சக்தி உண்டு உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் இந்த மாற்றங்கள் கடினமானதாக இருக்கும் தற்போது சில சமயங்கள் மிக குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆனால் இதற்கு இறுதியில் மிக அழகானதாக அதனை நான் உனக்கு மாற்றச் செய்யப் போகிறேன் நீ எக்காரணம் கொண்டும் உன்னுடைய அருமை புரியாமல் பிரிந்து உன்னை உன்னுடைய பற்றி தெரிந்து கொள்ளாமல் பிரிந்து போன உனக்கு பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி எத்தனையோ பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களை பிரிந்து அவர்களை மதிக்காமல் இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் தன் துணையின் அருமை புரியாமல் அவர்களை பிரிந்து இப்பொழுதைய சூழலில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய துணையின் அருமை புரியாமல் அனாவசியமாய் மற்றவர்களை நம்பி போய் ஏமாந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் உங்களுடைய துணை எப்படி சரியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு உங்களுடைய அருமைகளை எல்லாம் புரிய வைத்து நிச்சயம் உங்கள் கைகள் நான் சாயப்பா கொண்டு வந்து தான் போகிறேன் அப்பொழுது உங்கள் வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை மிக பிரகாசமானதாக இருக்கும் இப்பொழுதே அதற்காக நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த அழகான வாழ்வை எதிர்பார்த்து காத்திருங்கள் நான் நிச்சயம் உங்களுக்கு அதை தருவேன் உங்களுடைய பிள்ளைகளையும் கணவரையும் குடும்பத்தாரையும் மனைவிகளையும் எத்தனையோ பேர் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு வரப்போகும் எதிர்கால துணையாக இருந்தாலும் சரி அத்தனை பேரும் நல்ல மனதுடன் நல்ல எண்ணங்களுடன் நல்ல செயல்களுடன் இனிதாக இருந்து இந்த குடும்பத்தில் உங்களுடைய வாழ்வை சிறப்பிக்க செய்ய நிச்சயம் நான் என்னுடைய அருளும் ஆசிர்வாதங்களும் உங்களுக்கு கொடுக்க தான் போகிறேன் Om um, Sai Ram Jai Sai Ram